கோவில்களில் அர்ச்சகர் நியமனத்தை எதிர்த்த வழக்கு விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகம விதிப்படி அர்ச்சகர் நியமிக்க வேண்டும் என்பதால் எந்தெந்த கோயிலில் எந்தெந்த ஆகமங்களை பின்பற்றின என்பது தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சொக்கலிங்கம் தலைமையில் ஒரு 5 பேர் கொண்ட குழு கூட நியமிக்க உத்தரவிட்டது. இது தொடர்பாக தமிழக அரசுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது. இந்த குழுவில் தலைவர்கள் ஒப்புதலோடு உறுப்பினர்கள் நியமிக்க வேண்டும் அப்படின்ற போது தமிழக அரசு சார்பாக வந்து எந்த ஒரு குழுவின் ஆலோசனை கேட்கப்படாமல் தன்னிச்சையாக ஒரு சத்தியவேல் முருகனை வந்து நியமிக்கிறார்கள் குழு உறுப்பினராக. இந்த உத்தரவை எதிர்த்து அகில இந்திய ஆதி சைவ சிவாச்சாரியர்களின் சேவா சங்கம் வந்து சார்பில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த மனுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சத்தியவேல் முருகன் நியமனம் தொடர்பாக குழு தலைவரிடம் ஆலோசனை எதுவும் நடத்தப்படவில்லை என்று தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயத்தை குறிப்பாக சொல்கிறாங்க, ஆகமத்தை பற்றி எதுவும் தெரியாத சத்தியவேல் முருகன் ஆகமங்களை குறித்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும், தகுதி இல்லாத ஒருவரை எப்படி கோவில் ஆகமங்களை கண்டறிய முடியும், இந்த உத்தரவை தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து 4 வாரங்களில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை நீ எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்கிறது. அதாவது என்ன பண்ணியிருக்கு இன்றைக்கி அப்படின்னா, இன்றைக்கி தமிழக அரசுன்னு சொல்கிறதையும் கூட இந்து அறநிலையத்துறையின் தலையில் ஓங்கி ஒரு குட்டை கூட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று, அறநிலையத்துறைக்கு எந்த விதமான மான அவமானம் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது வேறு விஷயம். ரெண்டாவது, ஒரு காலத்திலும் அது வந்து சட்டத்தையோ அல்லது உயர்நீதிமன்றத்தையோ மதித்தது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு துறை தான் அறநிலையத்துறைங்கிறத நம்ம தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தினமும் வந்து பேப்பரில் வரத்துக்காக ஏதாவது சில செய்திகளை வந்து அந்த அடித்து விட அமைச்சர் சேகர் பாபு போட்டுக்கொண்டிருந்தாலும் கூட, அறநிலையத்துறை அப்படிங்கிறது தினமும் உயர்நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு நீதிமன்றங்களால் திட்டு வாங்கி கொண்டிருக்கிறதுங்கிறது உறைந்த உண்மை. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சக்திவேல் முருகனாருடைய நியமனத்துக்கு இடைக்கால தடை. இந்த சத்தியவேல் முருகனார் அப்படிங்கிறது யார்? இந்த சத்தியவேல் முருகனார் என்ன சொல்வார்னா, தானே ஒரு ஆகமத்தை எழுதியிருக்கார், அந்த ஆகமம் தான் சரியானது. அதாவது நல்லா பார்க்கணும். நம்ம வந்து சிவபுராணத்தில் சிவபெருமான் சொல்கிறார், ஆகமமாகி நின்று அன்னிப்பாண்டாள் வாழ்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த ஆகமத்தை கொடுத்ததே சிவபெருமான். இவர் சிவபெருமானுக்கே மேலே போயிட்டார், மேலே போய் இவரே ஒரு ஆகமத்தை எழுதிட்டார். அந்த ஆகமத்துக்கு இவர் காப்புரிமை வேற வச்சுருக்கார். இந்த ஆகமத்தை விற்கிற ஒரு தெளிலை வேற இவர் செய்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் இன்றைக்கி ஆகமங்களை பற்றி கண்டறிவதற்கான குழுவினுடைய உறுப்பினராக இவர்கள் போடுகிறார்கள். அப்போ அறநிலையத்துறையினுடைய நோக்கம் என்ன? ஏற்கனவே இந்த ஆகமங்களை குறித்து பொய்ப்பிரச்சாரம் செய்து வருது, இந்த ஆகமங்களை எதிர்த்து வழக்குகளை போட்டு கொண்டிருப்பவர் இந்த சத்தியவேல் முருகனார். அப்படி இருந்தும் அவரை கொண்டு நீங்கள் வந்து ஆகமங்களை கண்டறியத்துக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, அறநிலையத்துறையினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? அந்த அறநிலையத்துறையுடைய நோக்கத்தை இன்றைக்கி உயர்நீதிமன்றம் குலைத்துள்ளதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பாருங்கள், எப்படியாவது வந்து கோவில் மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை குலைக்க வேண்டும். அதை குலைத்து அந்த மக்களில் வந்து கோவிலிருந்து துண்டிக்கப்பட வேண்டும். இந்த செயலை தான் தொடர்ந்து இந்த அறநிலைத்துறைங்கிறது செய்து வருகிறதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். எவ்வளவோ எடுத்துப்பாட்டுக்கோங்க, இன்றைக்கி கோவிலில் வந்து செய்யக்கூடிய பூஜை முறைகளில் போய் இவங்க தலையிடுறது, இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அதுக்கு தலையிடுவதற்கு? இன்றைக்கி கோவிலை நீ என்ன பண்ணணும், என்ன கோவிலில் இருக்கோ அந்த கோவிலை நீ அப்படியே தான் நிர்வாகம் பண்ணணும்னு தான் உனக்கு ரைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீ கொஞ்ச நாள் தான் அந்த கோவிலில் இருக்கவும் முடியும். அந்த கோவிலினுடைய நிர்வாகத்தை மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் நீ சரிபடுத்தி விட்டாயானால் நீ அந்த கோவிலை விட்டு வெளியே போகணும்னு தான் சட்டம் இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தையே மதிக்காமல் ஒவ்வொரு கோவிலிலும் எத்தனை வருஷங்களாக நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்ருக்கீங்க? அப்படியே அத்தனை வருடங்களாக வைத்து நீங்கள் சாதித்தது தான் என்ன? நீங்கள் சாதித்தது ஒன்றே ஒன்று தான், அந்த கோவில் சொத்துக்கள் களவாடப்பட்டிருக்கின்றன. கோவில்களுடைய பூஜை முறைகளில் நீங்கள் நுழைந்து பூஜை முறைகளை நீங்கள் மாற்றி வருகிறீர்கள் உங்கள் இஷ்டத்துக்கு. இப்போ கூட சமீபத்தில் வந்து பழனி கோவிலினுடைய கருவறைக்குள்ளே நுழைந்து நீங்கள் ஆகம விதி மீறிய செயல்களை செய்தீர்கள். இதை தவிர இன்றைக்கி அறநிலையத்துறை செய்து கொண்டிருப்பது என்ன? அப்போ தொடர்ந்து வந்து மக்களுக்கு, அந்த ஹிந்து மக்களுக்கு விரோதமான ஒரு போக்கை தான் இன்றைக்கி அறநிலை. அதுவும் இந்த திராவிட ஆட்சின்னு வந்ததுக்கப்புறம் கோவில்கள் இடிப்பு, பல தனியார் கோவில்களை எடுக்கிறது. பல தனியார் கோவில்களை எடுத்துட்டீங்க, ரைட்டு. ஆனால் நீங்கள் என்ன சீர்திருத்தம் கொண்டு வந்தீங்க ஒரு ஒரு கோவில்லையும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இங்கே எழுகிறது அல்லவா? அந்த கோவில் பணத்தை வந்து எக்ஸஸாக கோவில் பணம் இருக்கும், அதுக்காக கமிஷனருக்கு எக்ஸ்ட்ரா வண்டி வாங்கி தருவாங்கண்ணா. யார் உங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்தது?
அதே போல் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி கூட பார்த்தேன், பக்தர்கள் வந்து தட்டில் வந்து காணிக்கை போடக்கூடாது, அப்படி பக்தர்கள் வந்து தனியாக அர்ச்சகர்கள் காணிக்கையை போட்டால் அந்த காணிக்கையை வந்து உண்டியலில் போடணும்னு சொல்லி மக்களை வந்து கட்டாயப்படுத்துதல். உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? உங்களுக்கு அதுக்கு என்ன தகுதி? உங்களுடைய வேலை அதுதானா? அதான் சட்டம் சொல்லியிருக்கா உங்களுக்கு. அதனால் இந்த அறநிலைத்துறை அப்படிங்கிறது ஒரு நாளும் சட்டத்தையோ அல்லது நீதிமன்றத்தையோ மதித்தது இல்லை. ஆனால் இந்த போக்கு தொடர்றதற்கு நீதிமன்றங்களும் ஒரு காரணம். ஏன்னா ஒரு ஒருத்தரையும் நீதிமன்றம் வந்து இந்த அறநிலைத்துறை செயல்பாடு சரியில்லை, அதிருப்தி அளிக்கிறது, இன்றைக்கி வந்து இவ்வளோ கணக்கு காமிக்கலை அப்படிங்கிற கூடிய வெறும் குற்றச்சாட்டுகளை மட்டும் வைத்துக்கொண்டு வெறும்னு சொல்லிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் எந்த அறநிலைத்துறை அதிகாரியாவது பீனலை செய்யப்பட்டிருக்காரா, இல்லை யாருடைய சொத்தாவது இன்றைக்கி வந்து அட்டாச் செய்யப்பட்டிருக்கா, யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? இது போல் ஒரு 10 தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்களே ஆனால், இல்லை 10 குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுமானால் இந்த குற்றங்களை செய்வதற்கு பயப்படுவார்கள். ஆனால் இன்றைய அது நீதிமன்றமும் இதை செய்யவில்லை. தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பைத்தான் செய்து வருகிறது அறநிலைத்துறை. ஏன் அதை வந்து இதுவரைக்கும் நீதிமன்றங்களும் கண்டிக்கவில்லை? ஏதோ பூச்செண்டால் அடிக்கிற மாதிரி அப்பப்போ இவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்க மாதிரி தான் தோன்றுகிறது. அதனால தான் இந்த நிலை நீடிக்கிறது. இதனுடைய காரணங்களால் தான் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, அறநிலையத்துறை கோவிலை விட்டு வெளியேற வேண்டும். இது இன்னைக்கு நேற்றுக்கு இந்த கோஷம்ங்கிறது எழுப்பப்படவில்லை. திரு ராமகோபாலன் ஐயா அவர்கள் எழுப்பிய கோஷம் அன்றிலிருந்தும் இன்று வரைக்கும் கூட, திரு வேதாந்தம் ஐயா அவர்கள் எழுப்பிய கோஷம் அன்றிலிருந்து இன்று வரை எந்த மாற்றமும் இந்து அறநிலைத்துறையிடம் இல்லை. ஆனால் இந்து அறநிலைத்துறையானது கோவிலை விட்டு வெளியேறுவது தான் இந்துக்களுக்கு கோவில் நாளைக்கு வழிபட இருக்கும். ஆனால் நிச்சயமாக இந்து மக்கள் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.